கிருஷ்ணன் கோவர்த்தனகிரி என்ற மலையை தூக்கிய கதையும் அதனுடைய ஆழமான உட்கருத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஒரு முறை கோகுலம் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் கிட்டத்தட்ட 56 பட்சணங்கள் செய்து விழாவிற்கான ஏற்பாடுகளை கோலாகலமாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன நடக்கின்றது இங்கே என்று கேட்கின்றான். இந்திரனுக்கு பூஜை செய்ய போகின்றோம், அதற்கான திருவிழா நடக்கப் போகிறது என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள். ஏன் இந்திரனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கண்ணன் கேட்கின்றான். இந்திரனுக்கு பூஜை செய்யவில்லை என்றால் மழை பொழியாது, நம்மளுடைய அதாவது அட்மாஸ்பியர் சுற்றுப்புற சூழல்கள் அனைத்தும் கெட்டுவிடும், நம்மால் சந்தோஷமாக வாழ முடியாது, இந்திரனுக்கு பூஜை செய்தால்தான் நாம் சந்தோஷமாக வாழ முடியும் என்று அவர்கள் காரணத்தை தெரிவிக்கின்றார்கள். இவன் மறுக்கின்றான், கிருஷ்ணன் சொல்லுகின்றான், இது என்னது, நீங்கள் இறைவனுக்கு பூஜை செய்தால் அவன் உங்களை நன்றாக வாழ வைப்பான், நீங்கள் அவனுக்கு பூஜை செய்யவில்லை என்றால் அவன் உங்களுக்கு இன்சை செய்வான், அவன் உங்களுக்கு துன்பம் தருவான் என்று கூறுகிறீர்களே, இறைவன் அப்படி செய்வானா, அன்பே நிறைந்தவன் அல்லவா இறைவன், நான் அவனை இன்சித்த போதும் கூட நம்மை எப்போதும் நேசித்துக் கொண்டிருப்பவன் அல்லவா இறைவன், நாம் அவனை வணங்கினால்தான் நம்மை நன்றாக காப்பான் என்று நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையே என்று கண்ணன் கூறுகின்றான். ஆண்டாண்டு காலமாக இதே ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், புதிதாக என்ன நீ இப்படி வந்து பேசுகிறாயே என்று மற்றவர்கள் கேட்கிறார்கள். கண்ணன் நேராக நந்தகோபரிடம் சென்று, நீங்கள் இந்திரனுக்கு பூஜை செய்வது எனக்கு சரி என்று படவில்லை, உண்மையில் நாம் பூஜை செய்ய வேண்டியது அந்த கோவர்த்தனகிரி மலைக்குத்தானே என்று இவன் கேள்வி கேட்கின்றான். நந்தகோபர் சிந்திக்கின்றார், என்னது புதிதாக சொல்கிறாயே, ஏன் நீ கோவர்த்தனகிரிக்குத்தான் பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகிறாய், நம்மையெல்லாம் வாழ வைப்பது எது, இந்திரனுக்கு பூஜை செய்யவில்லை என்றால் மழை பொழியாது என்று கூறுகிறார்கள், உண்மையில் மழை எதனால் பொழிகிறது, இந்த மழையினாலும் மழையிலே உள்ள மரங்களாலும் தானே, பின் அப்படியே உங்கள் கணக்குப்படி பார்த்தால் கூட இந்த மழைக்குத்தானே நாம் பூஜை செய்ய வேண்டும், நமக்கு வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருப்பது, நம்மை ஒவ்வொருனுடையும் காத்து ரட்சித்துக் கொண்டிருப்பது இந்த மழையா இருக்கும் போது, இந்திரனுக்கு பூஜை செய்வது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்க, சரி என்று பஞ்சாயத்தை கூட்டி விட்டார் நந்தகோபர். இது மிகப்பெரிய விஷயம், ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒரு என்று நான் முடிவெடுக்க முடியாது என்று எல்லோரும் குழுமிவிட, அங்கே கண்ணன் கேட்கின்றான், தன்னுடைய இந்த கருத்தை எல்லோரிடமும் பதிவு செய்கின்றான். எல்லோரும் கேட்கிறார்கள் இதே விஷயத்தை, இல்லை என்றால் இந்திரன் குவித்துக் கொள்வானே என்று, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று இவன் மீண்டும் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றான். அப்போது ஒரு நீங்கள் கொடுக்கும் இந்த பட்சணங்கள் இல்லையா, அந்த பூஜை பொருட்கள் இதையெல்லாம் இந்திரன் வந்து என்னைக்காவது பெற்றுக்கொண்டிருக்கின்றானா என்று கேட்கிறார். இல்லை, நாம் அவர் சார்பில் கொடுக்கின்றோம், பின் நாம் தானே சாப்பிடுவோம் என்று கூற, கோவர்த்தனகிரி தேவதையை நான் நேரிலேயே வர சொல்லுகின்றேன், அவர் நேரடியாகவே வந்து அந்த பட்சணங்களை பெற்றுக்கொள்ள செய்கின்றேன் என்றால் நான் செய்வதில்லை, வருவார் என்று நீங்கள் முழுமையாக என் வார்த்தையை நம்பி நாம் பூஜை செய்வோம், அவர் நேரடியாகவே வந்து பெற்றுக்கொள்வார் என்று கூற எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, ஓ அப்படியா, அப்படி என்றால் நாம் அதற்கே செய்யலாமே என்று ஒட்டுமொத்தமாக சரி என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். இப்போது அதன் அடிப்படையில் கோவர்த்தனகிரிக்கு பூஜை செய்வதற்காக எல்லோரும் மலைக்கு சென்று விட, இப்போது அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அடுத்த பிரச்சனை வருகிறது. இந்திரனை ஒரு சின்ன பொம்மையாக செய்து நாங்கள் சுலபமாக அபிஷேகம் செய்து விட்டோம், இவ்வளவு பெரிய மலைக்கு நாங்கள் எப்படி அபிஷேகம் செய்வது, அதற்கு தண்ணீருக்கு எங்கே போவது என்று கேட்கிறார்கள். யமுனையிலிருந்து கொண்டு வரலாம் என்றாலும் இங்கிருந்து 24 கிலோமீட்டர் இருக்கின்றது, அவ்வளவு தண்ணியை இங்கே கொண்டு வர எப்படி முடியும் என்று எல்லோரும் முழித்துக் கொண்டிருக்கும் போது, கண்ணன் தன் மனோசங்கல்பத்தின் வாயிலாக ஒரு கங்கையை உருவாக்குகின்றான்.
அதற்கு மானுக்கு மானசி கங்கா என்று பெயர். இன்றளவும் அந்த கோவர்த்தனகிரி செல்லுபவர்களுக்கு அந்த மானசி கங்கா என்பது ஒரு குண்டாக அங்கே இருப்பதை நாம் காணலாம். சோ அந்த மானசி கங்கா இப்படித்தான் உருவானது என்பதை நாம் இந்த கதையிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். அந்த மனசின் கிருஷ்ணனின் சங்கல்பத்தினால் மனதிலிருந்து அந்த கங்கை உற்பத்தியாகி அந்த நீரின் வாயிலாக அந்த மலை முழுவதும் அபிஷேகம் செய்யப்பட்டு அங்கே பூஜை தொடங்கி விடுகிறது. கிருஷ்ணன் சொன்னபடியே கோவர்த்தனகிரி என்ற அந்த மலைக்குண்டான தேவதை அனைவருக்கும் முன்னால் பிரசன்னமாகி அவர்கள் கொடுத்த எல்லா பட்சணங்களையும் கூட சாப்பிட்டு நேரடியாகவே சாப்பிட்டு விடுகிறது. சோ எல்லோரும் மகிழ்ச்சியில் தலைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் தான் நாரதர் நேராக இந்திரனிடம் செல்கிறார். அங்கே இந்திரன் குதூகலமாக சொர்க்கத்தில் பல பெண்களுடன் நடனமாடி நாட்டியமாடி உல்லாசமாக இருக்கின்றார். நாரதன் சென்று, என்ன உல்லாசம் வேண்டி கிடக்கிறது உனக்கு? அங்கே பூலோகத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? வருடக்கணக்காக நடந்து கொண்டிருந்த உனது பூஜை இனிமேல் நடக்காது. உனது பூஜை தடைபட்டு விட்டது. இனிமேல் உனக்கு செய்ய வேண்டிய பூஜையை கிருஷ்ணன் என்று புதிதாக ஒருவன் வந்து அந்த மலைக்கு செய்ய வேண்டும் என்று அனைவரையும் அழைத்து சென்று விட்டான். மலைக்குத்தான் பூஜை நடக்கின்றது என்று இவன் சொல்லிவிட இந்திரனுக்கு கடும் கோபம் எழுகிறது. உடனடியாக வருணதேவனை அழைக்கின்றான். வருணா, சென்று நாம் யார் என்பதை பூலோகவாசிகளுக்கு காட்டிவிட்டு வா என்று உத்தரவிட வருணன் மலை பொழிகின்றான். அந்த மலையை பற்றி பாகவதத்திலே மிக விரிவான வர்ணனையாக செய்யப்பட்டுள்ளது. அது என்னன்னா, இதுவரைக்கும் எங்கும் பொழிந்திராதபடியான ஒரு மலை. ஒரு துளி ஒரு யானை அளவுக்கு இருக்கும் என்றால் கற்பனை செய்து பாருங்கள் அந்த மலை எப்படி இருந்திருக்கும் என்று. ஒன்று. இரண்டாவது, நான் ஸ்டாப் மலை. மலை நம்ம பார்த்திருக்கோம். இவன் சென்னையில புயல் அடிக்கும் போது கூட நான் ஸ்டாப்பா மிஞ்சி போனோம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் பெய்யும் கூட சொல்லலாம். ஆனா எவ்வளவு பெரிய மலைன்னு சொன்ன அது நான் ஸ்டாப்பாக 1 வீக் கண்டினியூ ஆகுது. 7 days and 7 nights. சோ அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மலையை அங்கே வருண பகவான் ஸ்டார்ட் செய்கின்றார். அடுத்த நொடி இங்கே கோகுலவாசிகள் மிகவும் பயந்து விடுகிறார்கள். மிகப்பெரிய கோரமான மலையை நாங்கள் இதுவரை கண்டதே இல்லை. கண்டிப்பாக இது இந்திரனின் கோபமாகத்தான் இருக்க முடியும். இப்படி ஒரு மலை வேறு காரணத்தாக வர முடியாது என்று மீண்டும் கண்ணனிடத்திலேயே எல்லோரும் முறையிடுகிறார்கள். இதற்குத்தான் கண்ணா நாங்கள் சொன்னோம் என்று. கண்டிப்பாக இந்த கோவர்த்தனகிரி தேவதை நம்மை காக்க மாட்டானா? சோ உண்மையான தெய்வமாக நம்மை காத்து ரட்சிக்கின்ற தெய்வமாக கோவர்த்தனகிரி இருக்க அவன் நம்மை காப்பான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒரு உபாயம் சொல்லுகின்றேன். இவ்வளவு பெரிய மலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மலையையே நாம் குடையாக பிடித்துக் கொண்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறுகின்றான். முடியுமா என்று அனைவரும் கேட்கிறார்கள். நீங்கள் நினைத்தால் அந்த கோவர்த்தனகிரியின் துணையுடன் நாம் இதை சாதிக்க முடியும். நீங்கள்தான் எனக்கு கை கொடுத்து முயற்சிக்க வேண்டும் என்று கேட்கின்றான். கண்டிப்பாகன்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆளுக்கு ஒரு பக்கமாக மலையை சுற்றி நின்று கொண்டு இந்த மலையை அப்படியே தூக்க முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகின்றான். சரி, அப்படியே செய்கின்றோம் என்று அத்தனை பேரும் மலையை தூக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. கண்ணனிடத்தில், கண்ணா அசையக்கூட மாட்டேன் என்கிறதே, இதை தூக்கி பிடித்து விட முடியுமா என்று கேட்க, உங்களால் முடியாதது என்ன இருக்கிறது? நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள், உங்களால் முடியும். ஒரு முறை கண்களை நன்றாக மூடிக்கொண்டு அந்த தேவதையை பிரார்த்தித்துக் கொண்டு தூக்குங்கள், கண்டிப்பாக தூக்கிவிடலாம் என்று கூற அனைவரும் கண்களை மூடிக்கொண்டு தூக்கி கொண்டிருக்கும் போது கண்ணன் தன் வேலையை காட்டி சுலபமாக அந்த மலையை தூக்கி தன் சுண்டு விரலிலே பிடித்துக் கொள்கிறார். ஆனால் இந்த மலை தூக்கும் போது ஏதோ அந்த தூக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களே தூக்குவது போன்ற ஒரு பாவனையை எல்லோருக்கும் ஏற்படுத்தும்படியாக தூக்குகின்றான்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப எல்லாரும் கஷ்டப்பட்டு தூக்குனா எப்படி அந்த மலை மெதுவா மேல போகுமோ அந்த மாதிரி அந்த மலை அப்படியே போகிறது. ஓ, நான் தேவதையை வேண்டிக் கொண்டு இப்போது நாம் தான் தூக்கி கொண்டிருக்கிறோம் என்று எல்லோரும் தூக்கி கொண்டிருக்கலான்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாம் தூக்கி பிடிச்சாச்சு. இப்போ மலையை தூக்கி பிடிச்சவொன்னே ஆளாளுக்கு பெரிய பெரிய கம்பெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க.
கம்ப பிடிச்சு கம்ப வச்சுக்கு நல்லா தூக்கி பிடி இருந்தா நீ ஒரு கம்ப பிடி நான் ஒரு கம்ப பிடினா ஆளாளுக்கு அங்கங்கு கம்புகளை முட்டு கொடுத்து கம்புகளை பிடித்து கொண்டு அப்படியே மலைய தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. கண்ணை வந்து எல்லாருக்கும் நடுவுல போயிட்டு சுண்டுவரில மட்டும் மேல பிடிச்சு வச்சுக்கிறான். கண்ணன் அவர்களுக்கு செல்ல பிள்ளை என்பதை நாம் அறிவோம் சரியா. அதனால கண்ணன் சின்ன பிள்ளை வர அதனால அவன் வந்து சுண்டுவரில பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப வந்து 6 வயசோ 7 வயசோ தான் அவனுக்கு ஆகுது சரியா. சோ அந்த குழந்தை தூக்கலையேன்னு யாரும் வந்து கோபிச்சுக்க போறதில்ல அவங்களோட செல்ல பிள்ளை அவன். ஆனாலும் அவன் வந்து நேரா நடுவுல போயிட்டு தன் சுண்டுவரில கையில பிடிச்சிட்டு நிக்கிறான். எல்லாரும் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு, எல்லாரும் ஓரளவு ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆனாலும் தூக்கி பிடிச்சுக்கிட்டே ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா சப்போர்ட் கம்பு சப்போர்ட்ல இவங்களுடைய ஸ்ட்ரென்த்ல பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த மலையின் பாதிப்புல இருந்து இவர்கள் தப்பித்துக் கொண்டோம் என்ற ஒரு திருப்தியில இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கண்ணனை பார்த்து கிண்டல் அடிக்கிறான். கண்ணா ஒன்னாலும் இருந்தாலும் இப்படி ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியை நாங்க பார்த்ததே இல்லடா. என்னமா எங்களுக்காக வந்து நீ ஸ்ட்ரெயின் பண்ணி காப்பாத்திட்டு இருக்க, அதுவும் அந்த சுண்டு விரல பிடிச்சு நீ தூக்கிட்டு இருக்க பாரு, என்ன திறமை. போதும் போதும், எங்களுக்காக நீ இவ்வளோ உழைச்சது போதும்பா, கொஞ்சம் ரெஸ்டடு. இவ்வளோ நேரமா பிடிச்சுக்கிட்டே இருக்க, நைட்டுக்குள்ள தூங்காம பிடிச்சிட்டு இருக்க. அப்பா எங்க மேல நீ வச்சிருக்கிற அன்பு அல்லாதுதான் புரிஞ்சிச்சு, கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறான். ஆக்சுவலா ஆனா எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. இவன் சும்மா பாவலா காட்டிட்டு இருக்கான் அந்த சுண்டுவரில் வச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே கண்ணன் சொல்றான், ஐயோ நான் விட்டு விட்டாலும் இந்த மலை அப்புறம் எல்லாரும் செத்து போயிடுவீங்க, மலை உப்புன்னு கீழே விழுந்துடும், இன்னும் இப்படி சொல்லிட்டே அப்படின்னு உடனே. அப்பப்போ ஆமாடா ஆமாடா, நீ விட்டுட்டா அப்படின்னா கண்டிப்பா விழத்தானே செய்யும். ஆமா ஆமா உண்மைதான் உண்மைதான், பரவாயில்ல, இருந்தாலும் நாங்க எல்லாரும் வந்து சேர்ந்து நல்லா தம் கட்டிக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம், நீ வந்து உட்காடுறியா அப்படின்னு மறுபடியும் கேக்க, சரி உங்கள் விருப்பம், ஆனால் நான் முதலில் மொத்தமாக விட தயாராக இல்லை, எனக்கு பயமாக இருக்கிறது. நானே இந்த சுண்டுவரல நேரம் நீட்டி வச்சிருக்கேன்ல, கொஞ்சம் மடக்கி பார்க்கட்டுமா, ஏன்னா நீங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தா தூக்கி பிடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்றான். சரி மடக்கு அப்படின்ன உடனே அவன் மெதுவா மடக்கிறான். முட்டு கொடுத்துட்டு இருந்த எல்லா கம்பும் பிச்சுக்கிட்டு பறக்குது, தம்பும் டப்பு டப்பு டப்புன்னு பிச்சுக்கிட்டு பறக்குது. எவனாலையும் தூக்க முடியல, எல்லாருக்கும் பயங்கர பயமாயிடுச்சு. ஐயோ என்னமோ நடக்குது, கண்ணா நீயே தூக்கி பிடிச்சிரு நீயே தூக்கி பிடிச்சிருன்னா அந்த வரலை வந்து மறுபடியும் தூக்கி பிடிக்கிறான். மறுபடியும் மலை மேல போயிருது. இப்போ ஒரு மிகப்பெரிய நிசப்தம். ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே, கண்ணன் சின்ன பிள்ளை, அவனை எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸா தான் பார்ப்பாங்க, அவனை கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா வழக்கம் அவங்களுக்கு. இப்ப திடீர்னு அவன் வந்து இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான், இப்ப இவனாலதான்டா மலை நிக்கிறதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. இப்ப இவங்களுக்கு எல்லாருமே அவனை இறைவனா பார்க்க தோணுது. அப்ப எப்பயுமே இறைவனா பார்த்த அடுத்த செகண்டு இவங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு ஃபீல் ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து, கிருஷ்ணா நீ இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனா, நீ இறைவனை போல் எங்களுக்கு காட்சி தருகிறாயே, ஐயோ உன்னிடமா நாங்கள் இவ்வளவு அபச்சாரம் செய்தோம், அபராதம் செய்தோம், அதாவது நிறைய கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணோம், ஐயோ நினைச்சாலே எங்களுக்கு பயமா இருக்க, எங்களை மன்னிச்சிடு கிருஷ்ணா, தயவு செய்து இனிமே நாங்கள்லாம் அப்படி பண்ண மாட்டோம், நீ வணங்கக்குரியவன், நான் உங்ககிட்ட க்ளோஸாலாம் பழக மாட்டோம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. கண்ணனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. நான் இங்கே வந்ததே உங்களோட விளையாடுறதுக்கு மனசுக்குள்ள நினைக்கிறான், நம்ம வந்ததே இவங்களோட மெங்கிலாய ஆனந்தமா வாழ்றது, இவங்களை நம்ம வந்து பவர்ஃபுல்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிட்டா பின்ன நான் எப்படி லவ் காட்டுறது இவங்க கிட்ட. அன்பு காட்ட வேண்டும் என்றால் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்க வேண்டும், அப்படித்தானே அன்பு. அதுல வந்தானே கிக்கு ஜாஸ்தி, பின்ன தூரமா வச்சு பார்த்துட்டேன்னா பின்ன எதுல என்ன கிக்கு அப்படின்னு கண்ணை யோசனை பண்றான். உடனே எல்லாரையும் பார்த்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, டே லூஸ் லூஸா பேசாதீங்க, நான் இறைவன்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சாதாரண மனுஷன்தான், ஆனா இப்ப அந்த மலையை நான் தூக்கி தான் பிடிச்சிட்டு இருக்கேன், ஒத்துக்கிறேன், அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க, அதை விட்டு நீங்களாட்டு இறைவன் சொல்லிட்டு நாங்க வந்து தப்பு பண்ணிட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே, சரி சொல்லு நீயே அப்படின்றாங்க. இவன் சொல்றேன், நான் சின்ன வயசுல நான் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு முனிவரை பார்த்தேன்,
அந்த முனிவர் வந்து முனிவருக்கு ஏதோ ஒரு கேட்டாருன்னு அவருக்கு சேவை பண்ண, அவர் நீ ஏதாவது ஒரு வரம் கேளு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் வந்து ஒரு வரம் கேட்டேன். நான் வந்து யாரையாவது பார்த்தேன்னா அவங்களுடைய சக்தி அப்படியே எனக்கு கிடைச்சிடணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து, இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீ எதை பார்த்தாலும் அந்த சக்தி உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இந்த இடத்துல அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணணும்னு தோணிடுச்சு. அதனால நான் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி மலையை பார்த்தேன். மலையினுடைய பலம் என் கைக்கு வந்து விட்டது. அதனால நான் ஈஸியா தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். இதுதான் ரீசனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு இறைவன் எல்லாம் ஒரு மண்ணு கிடையாது. நான் உங்களை மாதிரி சாதாரண ஆள் தான். இது என் பவர் அல்ல, இது மந்திரத்தின் சக்தி. இந்த மந்திரத்தோட பவர்ல தான் இது நிக்குது அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்றான். அவ்வளவுதான். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப, ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட ஃப்ரெண்டா பாக்குறதா அவங்களுக்கு திக்கு. ஓ அப்படியாடா, நான் கூட பயந்துட்டோன்னு ஏதோ பெரிய இறைவன் நினைச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த ஃப்ரெண்டு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சான். மறுபடியும் ரெண்டு நாளா ஏண்டா ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன், இப்பதான் புரியுது. நீ என்ன பார்த்து ஏன் சக்தியில நீ உறிஞ்சுக்கிட்டியா? முதல்ல கண்ணை மூடு. நீ கண்ணை மூடினா தான் நாங்கெல்லாம் சக்தியோட இருக்க முடியும் அப்படின்னு வழக்கம் போல நக்கல் நையாண்டி ஆரம்பிச்ச உடனே கண்ணனுக்கு அத பெரிய சந்தோஷம். இதுதானே தனக்கு வேண்டும் என்று ஆனந்தப்பட்டுக் கொள்ளுகின்றான். ஓகே, இப்போ இப்படியே வந்து 7 நாட்கள் கிடைக்கின்றன. வர்ணன் டோட்டலா தோத்து போயிடுறாரு. மலை பகவான் நேரா இந்திரன்ட்ட போயிட்டு, இல்ல என்னால முடியல, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க எல்லாரும் 100% சேஃபா ஒரு மலையே குடையா பிடிச்சிட்டு தப்பிச்சிட்டாங்க, என்னால அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்திரன்ட்ட சொல்லிடுறான். இந்திரன் ஸ்ட்ரைட்டவே ரியலைஸ் பண்ற மாதிரி, நாங்க ஏற்கனவே படிச்ச கதையில வந்து அவர் மீண்டும் தன் வஜ்ராயுதத்தால் கிருஷ்ணனிடம் சண்டையிட வந்து கிருஷ்ணனிடம் தோற்று போனதாக ஒரு கதை கேட்டோம். பட் இங்க வந்து அவர் படித்த கதையில இந்திரன் நேரடியாக உணர்ந்து விடுகின்றான், கண்டிப்பாக கிருஷ்ணன் மகப்பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருக்கக்கூடும், வர்ண பகவானாலே ஜெயிக்க முடியவில்லை என்றால் நான் அகங்காரத்தில் இருப்பது தவறு என்று இந்திரன் முழுமையாக தன் அகங்காரத்தை உணர்ந்து கிருஷ்ணனின் காலடியிலே பணிந்து தன் தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றான் என்று அந்த கதை வருகிறது. இந்த கதையில எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சின்ன சாராம்சம், அது என்னன்னா, சரி இவ்வளோ மழை பெய்ஞ்சது, 4 நாள் சென்னையில மழை பெய்ஞ்சாலே அரை, அதாவது முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்துருக்கு, 4 மணி நேரம் பெய்தால் அதுவும் ஒரு துளி யானை அளவுக்கு பெரிதாக இருந்தது என்று கூறுகிறீர்களே, அப்ப அவ்வளோ தண்ணி மொத்தமா மூழ்கி எடுக்குமே. இப்போ சென்னையில வந்து ஒரு தடவை மழை வரும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே மூழ்கிடுச்சு அப்படின்னு சொன்னோம். அப்போ மழை வந்து இவங்க எதுவும் பண்ணலைன்னா கூட தண்ணி இவர்களை மூழ்கடிச்சிருக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். அதுக்கும் வந்து அந்த பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த மலையை சுற்றி சேஷ்நாத், அதாவது நம்ம பலராம், அவர் என்ன பண்றாருன்னா தன்னை அப்படியே ஒரு வளையமாக ஏற்படுத்தி அந்த மலையை, மலையில தானே அப்ப பொழிஞ்சிட்டு இருக்கு, அவங்களை அட்டாக் பண்றதுக்கு தானே மழை பெய்யுது. ஸோ அந்த மலை தண்ணீர் அதை விட்டு விலகாமல் அவர் பார்த்து கொள்ள, அந்த தண்ணி எல்லாம் ஒரு இடத்துக்கு போய் ஆகணும்ல, அந்த இடத்துல அகத்திய மாமுனி இருந்து கொண்டு ஒட்டுமொத்த தண்ணியையும் குடித்து விடுகிறார் என்று அந்த கதை வருகிறது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இந்திரன் அப்படின்னு சொன்னா நமது 5 இந்திரியங்களுக்கு அரசன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு பேர் தான் இந்திரன். இந்திரியங்கள் அப்படின்னா என்ன? கண், காது, செவி, மூக்கு, ஸ்பரிஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இந்திரியங்கள். இப்ப நம்ம வாழ்நாள் முழுக்க இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு பூஜை போடுறோம். பூஜை போடுறோம்னா என்ன? கண்ணுக்கு அழகழகா கா பாக்குறது, மூக்குக்கு வாசனையா நுகர்றது, நாக்குக்கு அதுக்கு விரும்பினபடி பூஜை பண்றதுன்னா என்ன? அதற்கு குளிர்விப்பது, அதன் மனதை சாந்தப்படுத்துவது அப்படின்னு தானே. இறைவனுக்கு பூஜை பண்ணுறதுன்னா இறைவனுக்கு நன்மைகரமாக நடந்து கொள்வது, பூஜிப்பது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எதை பூஜை பண்ணிட்டு இருக்கோம்? இந்த இந்திரியங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அது கேட்டதெல்லாம் கொடுக்குறோம், கண்ணு கேட்டதெல்லாம் கொடுக்குறோம், காது கேட்டதெல்லாம் கொடுக்குறோம், நாக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குறோம். இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்படி கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கர கஷ்டப்படுத்திடுது நம்மளை. என்ன எப்படி, இப்போ நாக்குக்கு நமக்கு சுவையாக நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோமே,
அது என்ன பண்ணிடும், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, சுவை இல்லாம உப்பு இல்லாம ஏதாவது கிடைச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்ப அதை பூஜை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு சுகமா இருக்கு, அதுக்கு பூஜை பண்ணலைன்னா அது நம்மளை கஷ்டப்படுத்திடுது. கண்ணுக்கு அழகா காட்டாம ரொம்ப பயங்கரமா காட்டிட்டா நமக்கு கஷ்டப்படுத்திடுது. அப்ப அதுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், அதை பூஜை பண்ணலைன்னா நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ இதைத்தான் அந்த கதையின் தாத்பரியத்துல இந்திரனுக்கு பூஜை பண்ணாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், இந்திரனுக்கு பூஜை பண்ணலைன்னா அவனுக்கு கோபம் வந்துடும், அப்புறம் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையின் தாத்பரியத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றான், ஐயோ இந்திரியங்களுக்கு பூஜை செய்வது தவறல்லவா, இப்படி நீங்க பூஜை பண்ணா அவன் காப்பாற்றுவான் இல்லைன்னா அவன் வந்து கஷ்டப்படுத்துவான்னா இவன்லாம் போய் இறைவன் நீங்க நினைச்சுக்கலாமா, உண்மையில யாருக்கு நீங்க பூஜை பண்ணணும், கோவர்த்தனகிரிக்கு. கோவர்த்தனகிரினா என்ன, ஸ்டெடினஸ் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனதிற்கு, மனதிலே உள்ள ஸ்டெடி மைண்டட்னஸ், அப்போ எல்லாமே மனசுக்கு தான் ஒமானமாக எடுத்துகிட்டு இருக்கோம். மனசில் உள்ள இந்திரியங்களுக்கு பூஜை பண்ணாத, மனசில் உள்ள ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்டெடினஸுக்கு பூஜை பண்ணு, அதுதானே உன்னை காப்பாற்றும். ரிக்கெட்டான சூழ்நிலை வரும்போது உன் மைண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அப்போ தான் நீ வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்டெடினஸுக்கு நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மலைக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறான். எது உன்னை காப்புன்றதோ, இது உன்னை எப்போதும் ரட்சிக்கின்றது. இத்தனை வரை இது நாள் வரைக்கும் நீ அந்த ஸ்டெடினஸுக்கு பூஜையே போடலை, ஆனாலும் அதை உன்னை காப்பாற்றிட்டு இருக்கு இல்லையா, அப்பப்போ அந்த ஸ்டெடினஸ் தானே உன்னை காப்பாற்றிட்டு இருக்கு. அதனால் அதுதான் உண்மையான இறைவன், நீ பூஜை போட்டால் அது உன்னை காப்பாற்றும் இல்லைன்னா பண்ணாது அப்படின்னா தட் இஸ் நாட் அ ரைட் திங். ஸோ அதனால் நீ கோபத்தனகிரிக்கு பூஜை பண்ணு அப்படின்னு அந்த சாராம்சத்தை எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன, நம்மளுடைய ஞானத்தை ஞானமாக இருக்கக்கூடிய திட மனதிற்கு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகுது, இந்திரியங்களுக்கு எப்போ நீ வந்து ஸ்ட்ராங் மைண்டடுக்கு பூஜை பண்ணிட்டோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்திரியங்களை வந்து கொட்டம் அடங்கிடும். அப்போ அதுக்கு ருசியாக கொடு அப்படின்னு சொன்னால், ஹே மூடிட்டு கிட, நான் என்ன கொடுக்குறேனோ அதை ருசியாக சாப்பிடு, நீ என்னத்தை கேட்குறது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மைண்ட். நாக்குக்கு நம்ம அடிமையாகக்கூடாது, நாம தான் நாக்குக்கு அடி, நாம தான் நாக்குக்கு பாஸாக இருக்கணும். சரியா, அப்போ இருக்கும்போது நாக்கு என்ன கேட்டாலும் கொடுக்காம நான் கொடுக்குறத ஒழுங்காக சாப்பிட்றான்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது அப்போ என்ன ஆகிடும், இந்திரியங்கள்லாம் வந்து கோபம், இந்திரனுக்கு கோபம் வந்துடுது. அப்போ கோபம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கஷ்டப்படுத்துது, அதுதான் வந்து மலையாக பொழிந்து இங்கே கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். அப்போ கஷ்டம் எல்லாம் வந்து இந்திரியங்களை பட்டினி போட்டவொடனே நம்ம கஷ்டமாக தானே இருக்கும், ஐயோ இந்திரியங்களுக்கு பாடாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கிருஷ்ணன் போய் கேட்டால் கிருஷ்ணா சொல்கிறான், நீ ஸ்டெடி மைண்டடுக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னா இல்லையா, அதுவே உன்னை காப்பாற்றும். இப்போ நீ ஸ்டெடினஸ்க்கு போனதுனால தானே இந்திரியம் என்னை வந்து கஷ்டப்படுத்துது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இந்திரியங்கள் ரொம்பவே நம்மளை வந்து ஆட்டம் காணும். அப்போ முன்னாடியே அதுக்கு தேவையானதை அப்பப்போ போட்டுக்கிறத கூட ரொம்ப நம்மளை வந்து கஷ்டப்படுத்தாது. நம்ம ஸ்டெடியாக ஈகோ அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திரியங்களின் கொட்டத்தை அடக்கலாம்னு ஆரம்பிக்கும் போது அது ரொம்பவே துள்ளிட்டு தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன்ட்ட கேட்கும்போது ஒன்றும் பயப்படாத, நீ ஸ்டெடினஸ்க்கு பூஜை போட்டியா இல்லையா அதுவே உன்னை காப்பாற்றும், தூக்கி பிடி எதை, உன்னுடைய ஸ்டெடி மைண்டோட ஸ்ட்ராங்காக தூக்கி பிடி, ஆட்டோமேட்டிக்காக அது உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து வருது. அது எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா ஈகோவில் தூக்கி பிடிப்போம், நான் என்ன வேணால் சாதிச்சிருவேன் தெரியுமா, அப்போ இந்திரியங்களின் கொட்டத்தை அடக்கிட்டு நான் ருசியே இல்லாமல் கூட நான் தைரியமாக அப்படியே நான் சாப்பிட முடியும் என்னாலன்னு ஈகோவில் பண்ணாத, அதை பக்தியோட பண்ணு. அப்போது இந்திர இந்த மானசி கங்கா அப்படிங்கிறதுனுடைய தாத்பரியம் என்ன, அதுக்கு பூஜை பண்ணு அப்படின்னா அந்த ஈகோ இல்லாமல் இந்த ஸ்டெடி மைண்டடுக்கு நீ அடிபணிந்து பூஜையோடு ஒரு பக்தியோடு நீ அந்த ஸ்டெடி மைண்டடை தூக்கி பிடி. அதனால தான் முதலையே பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பூஜை பண்ணுனாலே அது உயர்வானது, அப்போது அதுக்கு அடிபணிந்து நாம் அந்த ஸ்டெடி மைண்டடை தூக்குறோம். நமக்குள்ளே இருக்கிற ஸ்டெடி மைண்டடை ஈகோ இல்லாமல் தூக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மானசி கங்கா முறை பூஜை பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது அந்த மலையினுடைய தாக்கத்தை எப்படி நம்ம வந்து தப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பியூர்லி இந்த ஸ்டெடி மைண்டட் வழியாக தான் நம்ம தப்பிக்கிறோம். ஸ்டெடி மைண்டட் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய மலை யானை அளவுக்கு துளி இருந்தால் கூட அது நம்மளை பாதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஸ்டெப்பு நம்ம ஞானத்தில் முன்னேறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன கஷ்டம்லாம் கஷ்டமாகவே தெரியாது. உடனே நமக்கு என்ன தோணிட்டுனா, ஞானத்தை தூக்கிட்டேன்ல அப்படின்னு ஞானத்திலேயே ஒரு அகங்காரம் வந்துடும். அந்த ஸ்டெடி மைண்டட் எனக்கு இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரம் வந்துடும். ஸோ அதை தகர்க்கிறதுக்காக மெதுவாக அந்த கண்ணன் வந்து, நீங்கள் ஸ்டெடி மைண்டடை தூக்குனா கூட நான் என்னுடைய அருள் இல்லாமல் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் உங்களால் ஸ்டெடி மைண்டடை தூக்க முடியாது. அப்போ உண்மையில் வந்து இவங்க தூக்குன மாதிரி தூக்குனா கூட யார் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா, கண்ணன் தான் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தான். அப்போ அந்த ஈகோ வரும்போது அப்போ அசைச்சு காட்டுறான்,
லேசாக கையை விரலில் இறக்கும்போது சுக்கல் சுக்கலாக கரும்பு கம்புகள்லாம் நொறுங்கிறத பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ நம்ம சக்தி ஒன்றுமே இல்லைடா, எல்லாமே கண்ணன் அருள் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. இப்போ மறுபடியும் அந்த சரணாகதியில் இருந்து கொண்டு நீ ஸ்டடி மைண்ட் எடுக்குவா, நீ வந்து ஸ்டடி மைண்ட் பேரில் ஈகோவுக்கு போயிடாத, அந்த பக்தியை விட்டுடாத அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக கண்ணன் அந்த லீலையை செய்து காட்டினான் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு ஸ்டெடினஸ்ல இருந்தாலே நீ போத, நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், அவன் வந்து சண்டை போட வர்றான், இந்திரியங்கள் எல்லாம் பயங்கரமா சண்டை போடுதானே, நீ என்ன பண்ற, நீ ஒண்ணுமே பண்ணாத, அதை எதிர்த்து நீ சண்டையே போடாத, நீ ஸ்டெடியா நில்லு போதும், ஜஸ்ட் ஸ்டெடியா நின்னா ஆட்டோமேட்டிக்கா அடங்கி ஒடுங்கி அது தன்னால காலில் வந்து விழும். இந்திரன் வந்து கடைசியில கண் கிருஷ்ண காலில் விழுந்தான் அப்படின்னா உன்னுடைய இந்திரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய காலிலேயே விழுந்துரும். ஸோ இதுதான் வந்து மெயினா அந்த கதையினுடைய ஒரு தாத்பரியமாக வருகிறது. அதே மாதிரி சுண்டு விரலிலே கண்ணன் தூக்கி பிடித்தான் அப்படின்னா இந்த ஸ்டெடி மைண்ட் இஸ் ரொம்ப ஈஸி, அதில் ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, நீ சிம்பிளாக நீ ஸ்டெடியாக நிற்கலாம். ஸ்டெடியாக நிறைய பேர் அப்படியே பல்ல கடிச்சிட்டு நான் ஸ்டெடியாக நின்று பல்ல ஏன் கிடைக்கணும், ஸ்டெடியாக நிற்கிறதுங்கிறது என்னது, நாலேஜ் தானே, அதான் ரொம்ப ஈஸியாக தூக்கி பிடிக்கலாமே, எப்படி நான் சுண்டு விரலில் பிடிச்சிருக்கேனோ அந்த மாதிரி நீ தூக்கி பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லப்படுது. நீ அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பலராமன் அப்படின்னு அதை சேஷ்னாக்கு உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தது, அகத்தியர் பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து தெய்வ சக்திகள் ஆட்டோமேட்டிக்காகவே உனக்கு துணை புரிந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நீ வந்து எப்படி செயல்படணும், உன்னுடைய இந்திரியங்களுக்கு பூஜை செய்யாமல் உன்னுடைய ஸ்டெடி திட ஞானத்திற்கு திட மனதிற்கு அன்போடு அகங்காரமின்றி சரணாகதி பாவத்தோடு பூஜை செய்தால் கண்டிப்பாக நீ வீண்படாமல் காத்து நிற்பாய். ஸோ இதுதான் வந்து பேசிக் சாரம். இப்போது இன்னொரு விஷயம் எனக்கு இதில் டச்சிங்கான விஷயம் என்னென்னா, அந்த கண்ணனுடைய அகங்காரமற்ற தன்மை வந்து இந்த கதையில் ரொம்ப பிடிச்ச எனக்கு விஷயம். கண்ணன் வந்து இறைவனாகவே இருந்தால் கூட அங்கே இறைவன் பக்தன் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் எப்படி ஒரு ஈகோலெஸ்ஸாக ஒரு அன்போடு அங்கே நடந்துக்கிறான், கிண்டலும் கேலியும் நக்கலும் நையாண்டியும் தான் ஒரு ரியலான சிக்கு சுவை அன்பு அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக ரசிக்கிறான். இவனை வந்து இறைவனாக பார்த்த அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க விலகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காகவே இவன் வந்து அந்த ஒரு சின்ன பொய்யாக கதையை சொல்லி, இல்லை என்னுடைய பவர் இல்லைன்னு இல்லை எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுலேருந்து மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, வி ஷுட் பி ஸோ கேஷுவல். இந்த அகங்காரம் தான் என்ன பண்ணிட்டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிடும். ஸோ நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன், அப்படி தான் ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது, நீ ஃப்ரீயாக இரு, கேஷுவலாக இரு, ஃப்ரெண்டாக இரு, ஜஸ்ட் லைக் தட் இரு, அவ்வளோதான். நீ ஞானியாகவே ஆனால் கூட அப்படி தான் இருக்கணுங்கிறத எவ்வளோ அழகாக கண்ணன் நமக்காக உணர்த்தி காட்டுறான். இறைவனாகவே இருந்தால் கூட என்ன அழகாக நம்மோட மீங்கிலாக எவ்வளோ அழகாக வாழ்ந்து காட்டுறான். ஸோ கடுதளவு கூட, ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு ட்ரெஸ் கோடிங் மெயின்டைன் பண்ணுவேன், நான் தாடி வளர்த்துப்பேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டேனாலே அதுவும் அதில் வந்து ஒரு ஈகோ வந்து உட்காந்துருமே, நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஈகோ இல்லாமல் இருந்தாலே போதும், ஆஸ் யூஷுவலாக இரு, நார்மலாக இரு, ஒன்றும் இல்லாமல் இரு, ஸோ போதும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே நாம் இந்த கதையிலேருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கதையை கேட்ட அன்பர்களுக்கு மிகவும் நன்றி. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.